இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் இன்னைக்கு விசேஷ நாள் ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் இல்லையா. இன்னைக்கு சார் என்ன பூஜை பண்ணால் எல்லா சுவாமி படமும் வச்சுருப்பேன், எல்லா சுவாமி படமும் வச்சுருப்பேன். நல்ல இந்த லோக க்ஷேமத்துக்காக நோய் இல்லாத எல்லாத்துக்கும் நன்னா இருக்கணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு லக்ஷ்மி நாராயண பூஜை பண்ணுங்க. அதே மாதிரி கோமாதாவுக்கு நல்லா வழிபாடு பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் அகத்திக்கீரை இந்த மாதிரி அந்த கேட்டு அந்த பசுமாட்டுக்கு என்ன கொடுக்கலான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஒன்று அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு, அதாவது உங்கள் குலதெய்வம் இருந்தால் குலதெய்வம், இல்லைனா அம்மனுக்கு, நீங்கள் ஏதாவது அம்பாள் உபாசனை இருந்தால் அம்பாளுக்கு பூஜை பண்ணுங்க. இஷ்ட தெய்வத்துக்குண்டான பூஜைகளையும் நல்லா பண்ணுங்க. குலதெய்வ பூஜை பால் பாயசம் முடிஞ்ச அளவுக்கு பால் பாயசத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி இன்றைக்கி உட்காந்து ஒரு 20 நிமிஷமாவது, ஏன்னா வருஷம் பூரா நம்ம பண்ணுறதில்ல, இன்றைக்கி ஒரு 20-25 நிமிஷமாவது வீட்டில் வந்து ஒரு பூஜையை வந்து ஸ்ரத்தையாக பண்ணி பாருங்கள். விக்கிரகங்கள்லாம் இருந்தால் அபிஷேகம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வருஷம் பூரா நன்னாக இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கொடுக்க ரெசல்யூஷன் எடுத்துக்கணும். இந்த தினத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ரெசல்யூஷன் எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறி இனிமேல் என்ன நம்ம பண்ணணும், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் தான் பண்ணிக்கலாமா, அதேமாதிரி உட்கார்ந்த இடத்துல நம்ம வந்து நிறைய விஷயத்தை நம்ம கையில் வந்துடுச்சு செல்ஃபோன், அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டங்களை வந்து இன்றைக்கி உட்காந்து தீட்டுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வருஷத்துக்கு 2 முறை ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்த்துட்டு என்னென்ன செய்துக்கலாங்கிறத ரொம்ப அழகாக யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பகவான்கிட்டருந்து ஒரு பெரிய அற்புத செய்திகள் உங்களுக்கு வரும். ஆக இன்றைக்கி உங்கள் சுவாமி ரூமில் அழகாக பால் பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணி விக்கிரகம் இருந்த அபிஷேகம் பண்ணி லக்ஷ்மி நாராயண பூஜை உமாமகேஸ்வர அர்ச்சனை இப்படி அந்த அஷ்டோத்திர நாமார்ச்சனையை வச்சு படித்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 20-21 நிமிஷம் பூஜையை பண்ணி வழிபட்டு வந்து பாருங்கள். 1ஆம் தேதி எதுவுமா இறைவனுடைய அனுகிரகம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட திக்கற்ற சூழ்நிலைகள் இருக்கும்போது இறைவன் நம்ம காப்பாற்றுவார். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா, முருகன் துணை உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷயர். நன்றி, நமஸ்காரங்கள்.